ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரொம்ப 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 முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய பிரச்சனைக்கு உண்டான தீர்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா மேடம் எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது எனக்கு வந்து இப்போ த்ரீ இயர்ஸாக பேபி இல்லை எனக்கு ப்ராப்ளமே என்ன அப்படின்னு கேட்டால் எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் எனக்கு வந்து ஓவ்லேஷனே நடக்க மாட்டேங்குது எனக்கு வந்து எங்கே வந்து வளர மாட்டேங்குது எனக்கு வந்து எக் ரப்சர் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்கிறீங்க அப்புறம் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க பட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் அதாவது நம்ம உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்புறம் luteinizing ஹார்மோன் அப்புறம் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இந்த ஹார்மோன் எல்லாமே தான் வந்து ஒரு பொண்ணோட ஒரு மந்த் ஃபுல்லான சைக்கிள்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஹார்மோன்ஸ் ஸோ இந்த ஹார்மோன்ஸில் வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால மட்டும்தான் பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வருது ஸோ அப்படிப்பட்ட இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை நம்ம ஒரு ஈஸியான சிம்பிளான சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம வீட்டிலையே பண்ணி தான் நம்ம சரி பண்ண போகிறோம் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சுத்தமாக சைடு எஃபெக்டே இல்லாதது அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து இது பெருசாக எந்த பிரச்சனையுமே ஏற்படுத்தாது நீங்கள் இதை வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணி இதில் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விதை சுழற்சி அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போறோம் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அப்போ தான் நான் எப்போ இது மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் அது உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிஃபை ஆகும் நான் நம்ம சேனலில் இருக்கிற பிரெக்னன்சி சம்பந்தமான டிப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளேலிஸ்டில் நான் போட்டிருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க இருந்தாலும் போய் பாருங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த சீட் சைக்கிளிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீட் சைக்கிளிங்கில் வந்து நம்ம அஞ்சு விதமான சீட்ஸை வந்து நம்ம த்ரூ அவுட் சைக்கிள் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ் அதாவது ஆழி விதை அப்புறம் பம்கின் சீட்ஸ் அதாவது பூசணி விதை அதுக்கப்புறம் சிசமி சீட்ஸ் எள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் சன்ஃப்ளவர் சீட் அதாவது சூரியகாந்தி விதை இந்த நான் அஞ்சு விதையும் வச்சு தான் வந்து நம்ம சீட் சைக்கிளிங் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடு நம்ம பெண்களுக்கு உடலில் இருக்கிற ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே அது உடனே சரிப்படுத்துது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பெண்களோட சைக்கிளில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதாவது இப்போ இருபத்தெட்டு நாள் வந்து ஒருத்தவங்களுக்கு சைக்கிள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பதினாலு நாள் வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்கும் அடுத்து செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து டாமினேட்டடாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து நமக்கு ஒரு சைக்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கிடையில் வந்து நம்மளோட அதோட வந்து ஃபாலிக்கல் வெடிக்கிறப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் நடக்கிறப்போ லூட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேஷன் ஹார்மோன் அப்படிங்கிறதும் நமக்கு தேவையாக இருக்குது ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நமக்கு ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்பராக சைக்கிள் பீரியட்ஸ் வந்து வரும் ப்ராப்பராக வந்து ஓவலேஷன் நடக்கும் ப்ராப்பராக கருமுட்டை வெடிக்கும் கருமுட்டை வளரும் அப்புறம் வந்து இன்ஃபர்டிலிட்டி இல்லாமல் குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும் இது எல்லாமே நடக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் சைக்கிள் உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆறு தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பீரியட் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் அதை வந்து நம்ம ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆழி விதை நீங்கள் எடுத்துக்கணும் அதை வந்து நீங்கள் அப்படியே தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை அதை ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சு உங்களோட ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி ஆனால் டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து ஆழி விதை நீங்கள் எடுத்துக்கணும் இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆளி விதை வந்து நீங்கள் வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த சீட் சைக்கிளிங் வந்து நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் மார்னிங் பண்ணாலும் இல்லை ஆஃப்டர் டின்னர் நைட்டு நீங்கள் பண்ணாலும் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணிக்கோங்க பட் ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நீங்கள் எந்த சீட்ஸையுமே நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அப்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஃபர்ஸ்ட்டு பதினான்கு நாட்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி இது ரெண்டையுமே வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நாள் எடுத்துக்கிட்டே வரணும் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பதினாலு நாள் நீங்கள் நீங்கள் எடுத்துக்கணும் எப்போ உங்களுக்கு இர்ரெகுலர் சைக்கிள் சரியாகுதோ அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக இந்த சீட் சைக்கிளிங் நீங்கள் பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பதினாலாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்துக்கணும் இதையும் வந்து நீங்கள் அடுத்த பதினான்கு நாட்கள் அதாவது நெக்ஸ்ட் பீரியட் உங்களுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் ரெகுலரா எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு பீரியட் ஸ்டார்ட் ஆன உடனே இமீடியட்டாக இந்த சீட் சைக்கிளிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பதினாலு நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு எப்போ பீரியட் ஸ்டார்ட் ஆகுதோ அன்னைக்கே நீங்கள் வந்து அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பதினாலு நாள் நீங்கள் எடுக்க வேண்டியதை நெக்ஸ்ட்டு பீரியட் எப்போ வருதோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ வந்து இதை வந்து எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை கொட்டிட்டு காலையில் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி இல்லை அதை கிரைண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் சேஃபாக நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு உங்களோட ஃபுட்டில் அதாவது நீங்கள் பிரேக் பிரேக்ஃபாஸ்ட்டில் இட்லி அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடும்போது அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரைஸில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரைஸில் சாப்பிட்டாலும் சரி இல்லை ஏதாவது ஃப்ரூட் சாலட் சாப்பிட்றீங்கன்னா ஃப்ரூட் சாலட்டில் வந்து இந்த சீட்ஸை வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி போட்டு அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஜூஸில் ஸ்மூத்தீஸில் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது எம்டி ஸ்டொமக்லேயோ இல்லை ஆஃப்டர் டின்னரோ எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆனால் இதை வந்து வறுக்கவோ எது அந்த ஹீட்டில் மட்டும் இதை எதுவுமே பண்ணக்கூடாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கணும் இப்போ வந்து எனக்கு இர்ரெகுலர் சைக்கிளாக இருக்குது எனக்கு பீரியட்ஸ் வந்து இரெகுலராக இருக்குது அப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஃபு நியூ மூன் நியூ மூன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமாவாசையும் வருது இல்லையா அப்போ அமாவாசையை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சைக்கிள் டேயாக நீங்கள் எடுத்துக்கணும் சோ அப்ப வந்து அதை நீங்க அமாவாசையிலேருந்து இருந்து பௌர்ணமி வரைக்கும் ஃபஸ்ட்டு பதினாலு நாள் நீங்கள் நினச்சி அந்த ச ஃபஸ்ட்டு பதினாலு நாள் சாப்பிட வேண்டிய சீட்ஸை சாப்பிடணும் அடுத்து பௌர்ணமியிலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் திருப்பியும் அந்த செகண்ட் ஃபோர்டீன் டேஸ் எடுக்க வேண்டிய சீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இரெகுலர் பீரியட் ரெகுலர் ஆகிடும் உங்களுக்கு வந்து ஈஸியாக கருமுட்டை வளரும் ஓவலேஷன் நடக்கும் ப்ரெக்னன்சி தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக பிரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஈஸியாக சரியாயிடும் அப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ் பிசிஓயஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக சரியாயிடும் இது வந்து வேறு என்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களோட தைராய்டு ஹார்மோன் வந்து இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெனோஃபாஸ் பீரியடில் இருக்கிறவங்களுக்கு உண்டான சிம்டம்ஸ் சரியாகிறதுக்கும் வந்து இந்த சீட் சைக்கிளிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசின்ஸ் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நே நேச்சுரோபதி அப்படின்னு ஒரு மெத் இது ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்குது ஸோ அதோட இது தான் இதை வந்து எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே இல்லாதது ஸோ இதை வந்து தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இது இது வந்து எந்த விதத்துலலாம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இந்த சீட் சைக்கிளிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட நார்மல் சைக்கிளில் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா அதை நான் வந்து இப்போ சொல்கிறேன் நம்மளோட ரெகுலர் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் அதாவது எக்ஸ் வந்து ஓவரீஸில் ரைப்பன் ஆகிட்டு இருக்கும் அந்த டைமில் வந்து நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாலிக்ளான் ஸ்டிமலேட்டிங் ஹார்மோன் அண்ட் லியூ ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து நம்மளோட ஓவ்லேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அதோட லெவல் ரைஸ் ஆகும் அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் டேஸ் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோட லெவல் வந்து லைட்டாக ட்ராப் ஆகி குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ வந்து இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாகி டாமினேட் ஆகி எக் வந்து ரிலீஸ் ஆகி நமக்கு ஓவ்லேஷன் நடக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அந்த ஓவ்லேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் எதுக்கு அப்படின்னா ஈஸியாக அப்போ தான் வந்து முட்டை கருத்தரித்து இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்காக அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே திருப்பி அதிகமாகும் அப்போது திருப்பி எப்போ வந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பீரியட் வரும்போது திருப்பியும் அது அந்த ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நெக்ஸ்ட் பீரியட் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து நம்மளோட சைக்கிளில் இருக்குது ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே அது பேலன்ஸ் பண்ணுறது மூலமாக இந்த சீட் சைக்கிளிங் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன் வந்து ஃப்ளாக் சீட்ஸில் இருக்குது இந்த ஆழி இருக்கிற இந்த ஹார்மோன் வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது டிக்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அடுத்து வந்து பூசணி விதையில் இருக்கிற ஜிங்க் வந்து நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் வந்து சிசேமி சீட்ஸில் இருக்கிற லிக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹார் இது ஹார்மோன் வந்து நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து தடுத்துட்டு ரொம்ப அதிகமாக அது வந்து சுரக்கிறத வந்து நிப்பாட்டுது அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸில் வந்து விட்டமின் இ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு சீட் சைக்கிளிங் நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி இரெகுலர் பீரியட்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆகிறது கிடைக்கிறதுக்கு வரைக்குமே வந்து இந்த சீட் சைக்கிளிங்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணலாம் பிசி போடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இது வரைக்கும் சொன்ன வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் நீங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் Okay friends, bye, thank you.